Good evening, everyone. Welcome to TennyMax. Now we are moving Vedic mathematics multiplication. So already I have given clearly addition and subtraction. Subtraction I have given three part also. So Tamil viewers anivarukkum iniya maalai vanakkam. So Vedic mathematics udaiya multiplication udaiya padan thodangren first part. ஆல்ரெடி அடிஷன் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். சப்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு மூணு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் தான் மல்டிப்ளிகேஷன். கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்க்கலாம். சரியா? அதாவது தேர்டு டேபிள் எவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஹேண்டை வச்சு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தேர்ட் டேபிள். ஸோ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ என் கையை எடுத்துக்கிறேன். கையை கவனமாக பாருங்கள். என்னோடய ரெண்டு ஹேண்டையும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்ன எடுத்திருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்போ நான் இந்த 10 ஃபிங்கர் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய 10 விரலையுமே ஃபோல்டு பண்ணிடுறேன். இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு கவனமாக பாருங்கள். 1, 3, 0, 8 பார்த்துக்கோங்க. 1, 3, 0, 3. ஸோ 2, 3, 0, 6. 3, 3, 0, 9. ஸோ 4, 3, 0, 12. 5, 3, 0, 15. 6, 3, 0, 18. 7, 3, 0, 21. 8, 3, 0, 24. 9, 3, 0, 27. ஸோ 10, 3, 0, 30. நம்ம ஃபிங்கருக்குள்ளேயே ஈஸியான ஒரு டேபிள், இதை தேர்டு டேபிள் ரொம்ப சுலபமாக எப்படி ஈஸியாக பிக்கப் பண்ணலாம், ப்ராக்டிஸாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் தேர்ட் டேபிளுடைய சிம்பிள் கான்செப்ட். இப்போது இதே மாதிரி என்னுடைய ஃபிங்கரை வச்சு நைன்த்து டேபிள் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ரொம்ப சுலபம் நம்மளுடைய ஃபிங்கரை வச்சு. கவனமாக பாருங்கள், என்னுடைய 10 ஃபிங்கரையுமே மடக்கியிருக்கேன். என்னுடைய 10 ஃபிங்கர், என்னுடைய ரெண்டு கையில் இருக்கக்கூடிய இந்த 10 ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், மடக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது மடக்கிட்டு இப்போ திரும்ப நமக்கு வந்துட்டு தேவையானது என்னது, இப்போ 1, 9 சார், இப்போ 1, 9, இப்போ 1, 1 தான் நமக்கு தேவை. 1, 9 சார், அப்போ என்ன ஃபிங்கரை நமக்கு மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த 1, 9 சாரை மடக்கிருக்கு. அப்போ 1, 9 சார் எவ்வளோ வரும், 5 + 4 = 9 வரும். 5 + 4 = 9. இப்போ செகண்ட் பார்ட், 2, 9 சார், அப்போ செகண்ட் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிங்கர் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரைட்டாக விட்டுறேன். அப்போது 2, 9 சார், நமக்கு என்னுடைய வியூவில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஒரு ஃபிங்கர் வந்துட்டு ஹேண்டு கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது ஃபோல்டு பண்ண ஃபிங்கரை விட்டுட்டு அதுக்கடுத்து ஆப்போசிட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கரையெல்லாம் கூட்டுங்க. இப்போ 5 + 3 = நமக்கு என்ன வரும், 18 கிடைக்கும். அப்போது நமக்கு ஈஸியாக சொல்லலாம், 2, 9 சார், 18. லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொன்னேன், அப்போ 2, 9 சார், 18. அதே மாதிரி அப்போ 3, 9 சார் என்ன வேல்யூ வரும், 27. 4, 9 சார் என்ன வேல்யூ வரும், 36. இப்போ பாருங்கள், 5, 9 சார் என்ன வரும், 45. 6, 9 சார், 54. 7, 9 சார், 63. 8, 9 சார், 72. 9, 9 சார், 81. ஸோ 10, 9 சார், 90. இன்னும் வரும் 1, 9 சார் = 9. பார்க்கலாம் அதனுடைய ஃபிங்கர் கண்டினியூஷன், ஃபிங்கர் மல்டிப்ளை வச்சு நான் இதை செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன், 1, 9 சார் என்ன வேல்யூ நமக்கு, சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1, 9 சார் இங்கே என்ன வரும், இது 0, இது 9. ஓகே, அப்போ 1, 9 சார், 9 சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிங்கரை மடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கரை கூட்டுங்க, 9 வரும். இதே மாதிரி ரெண்டாவது ஃபிங்கர், 2, 9 சார், ஆப்போசிட் சைடில் 1 இருக்குது, அடுத்தது இந்த 5 & 3 கூட்டும்போது என்ன வரும், 18. த செகண்ட், அப்போ 3, 9 சார் என்ன வேல்யூ, 27. அப்போ தேர்ட் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணுறேன். அப்போ அடுத்தது ரெண்டு ஃபிங்கரை கூட்டும் என்ன வரும், கவனமாக பாருங்கள், 3, 9 சார், 27. அப்போது ஃபோல்டு பண்ண ஃபிங்கரை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபிங்கரை கூட்டுறேன், 27. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் வந்துட்டு 7. அப்போ 2 & 7, 27. இப்போ ஃபோர்த்து ஃபிங்கர் பார்க்கலாம், 4, 9 சார் என்ன ஆன்சர் வந்துருக்கு, 36.
அதே மாதிரி ஃபோல்டு பண்ணக்கூடிய ஆப்போசிட் சைடு த்ரீ ஃபிங்கர்ஸ் ரைட்டாக இருக்குது, ஃபோர்த்து ஃபிங்கரை நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எத்தனை ஃபிங்கர்ஸ் ரைட்டாக இருக்குது? சிக்ஸ். அப்போ த்ரீ சிக்ஸை சேர்த்து ஜாயின் பண்ண என்னாகும்? 36. அதே மாதிரி ஃபைவ் நைன் சார், ஃபைவ் நைன் சார் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 45. இப்போ ஃபிஃப்த்து ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபோல்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் 4. அப்போ 4 ஆப்போசிட், அகெயின் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஃபிங்கர் வந்துட்டு 5. அப்போ ஃபோரையும் ஃபைவ் ஜாயின் பண்ணி எழுதும்போது 45. இப்போ சிக்ஸ் நைன் சார் என்ன வரும்? 54. இப்போ சிக்ஸ்த்து ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக தரேன். அப்போ இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடில் நமக்கு எத்தனை ஃபிங்கர் வந்துடுது? 5. அப்போ 50 இங்கே ஆப்போசிட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது 5, சாரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் 4. அப்போ ஃபைவையும் ஃபோரையும் ஜாயின் பண்ண என்ன வரும்? 54. அதுக்கடுத்து 79 சார், அப்போ 79 சார்னு சொல்லும்போது என்ன வேல்யூ வரும்? 63. 79 சார் 60. அப்போ செவன்த் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணுறேன். இப்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் 6 ஃபிங்கர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ 6 செவன்த் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ரைட் சைடோட ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் எத்திர 3. அப்போ 63. அப்போ 89 சார், 89 சார் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 7 ஃபிங்கர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. 7 நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது 2. அப்போ 72. அகெயின் லாஸ்ட் டைம் 99 சார், கவனமாக பாருங்கள், 9th ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்போ 5+3 இஸ் ஈக்குவல் டு 8. 8 அடுத்து ஆப்போசிட்டில் இருக்க ஃபோல்டு பண்ணாமட் ஃபிங்கர் 1. அப்போ 81 ஜாயின் பண்ணுவோம், 81. த லாஸ்ட் டைம் 10 9 சார் 90. ஸோ இதுதான் 9th டேபிளுடைய ஃபிங்கர் ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, ஸோ we will continue our next video. Bye bye.